ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் இருக்குல்ல சனிக்கிழமை. ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 மணிக்கு. ஆல்ரெடி ரைடர்ஸ் கம்பேரிசன் போட்டாச்சு, நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. இப்போ என்ன பேச போகிற, டிஃபென்ஸை பற்றி பேசலான்னு. ஏன்னா ரைடர் பேசும்போது இப்போ தான் முடிஞ்சது, பெங்கால் வாரியர்ஸ் வர்சஸ் பாட்னா பைரட்ஸ். பாட்னா பைரட்ஸ் பயங்கரமாக த்ராஷ் பண்ணிட்டாங்க பெங்காலில், 52-31. இப்போ 21 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. மோரல் கம்ப்ளீட்டாக டவுன் பெங்கால் வாரியர்ஸ்க்கு. இந்த ரைடர் பேசும்போது இந்த மேட்ச் நடக்கலை. ஸோ இப்போது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது பேசுகிறேன். பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பெங்கால் வாரியர்ஸ். குஜராத்துக்கு எதிராக 47-28 தோத்தாங்க இதுக்கு முன்னாடி மேட்ச்சு. இப்போ 52-31 சுத்தமாக ஃப்ளாப்பு. எல்லாருமே இன்க்ளூடிங் மணிந்தர் சிங் அண்ட் ஃபசல் அட்டாச்சாரி ஆகட்டும், மயூர் கதம், யூனோ என்ன சொல்கிறதுனே தெரியல. எனிவே நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரைட், தமிழ் தலைவாஸ் 22 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ பெங்கால் வாரி 23 பாயிண்ட்ல இருக்காங்க. ரைட்டர் பேசும்போது சொன்னால் 8 மேட்ச்சே தான் விளையாடிருக்காங்க பெங்கால், இப்போ 9 விளையாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் 9 பாயிண்ட் விளையாடிருக்கோம். நம்ம 22, அவங்க 23. 4 லாஸ் என்னரும் நமக்கு, அது உங்களுக்கு தெரியும். சில்லி சில்லி மிஸ்டேக் பண்ணதுனால லாபி விட்டு வெளில போய் நிற்கிறது, அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம கோட்டை விட்டது. ஸோ இவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவாக தான் வருவாங்க, ஏன்னா ஹியூஜ் மார்ஜின் தோத்துட்டு வந்திருக்காங்க. மணிந்தர் சிங்கெல்லாம் மீன் கான்ட் இவ்வளோ கம்மியாக எப்படி எடுக்கிறாருன்னு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ரைட், டிஃபென்ஸ் வென் யூ டோர்னமெண்ட் ஆஸ் ஆல்வேஸ் சே, அதுக்கு ரைடர்ஸ் பாயிண்ட் எடுத்து வர கொடுக்கணும். சாகர் வர ரூல்ட் அவுட்டு, அன்ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி நடமாட்டார் நம்ம பிகே 11க்கு. மோஹித் எங்கே போகிறானே தெரில, ஐ டோன்ட் நோ வேர் இஸ் மோஹித். ஸோ நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து டிஃபென்ஸை பற்றி பார்த்துருவோம். ரைடர்ஸை பற்றி பேசியாச்சு. டிஃபென்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் டேக்கிள் பாயிண்ட் மட்டும் தான் நான் அதில் சொல்ல போகிறேன். இவங்க நடுவில் ஏதாவது ரைட் பாயிண்ட் எடுத்து அதில் நான் இன்க்ளூட் பண்ணல. பெங்கால்லேருந்தே வரேன். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபசல் அட்ராச்சாலி, சுல்தான் ஆஃப் கபடி. ஹையஸ்ட் டிஃபென்ஸ் பாயிண்ட் வச்சுருக்கவர் பிகேல ஃபசல் தான். அவர் இது வரைக்கும் எவ்வளோ 28 பாயிண்ட் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த 9 மேட்ச்சில். அவர் ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மி. அப்புறம் மயூர் கதம், அவர் ஒரு 19 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஒரு பாயிண்ட் முன்ன பெண்ணாக இருக்கலாம், ஏன்னா இப்போ நடந்த மேட்ச்சு கரெக்டாக ரெக்கார்ட் நான் ஆட் பண்ணல. ரைட் கவர் வேறு மயூர் கதம். அப்புறம் நிதிஷ்குமார் அவர் ஒரு 18 எடுத்திருக்காரு. அண்ட் பிரவீன் தாக்கூர் அவர் ஒரு 7 பாயிண்ட் எடுத்திருக்காரு. சுஷீல்னு ஒருத்தர் அவர் ஒரு 8. ஹேம்ராஜ் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு 8-4 பாயிண்ட் ரெண்டு எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் விட்டு விட்டா சான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது இவங்களா தான் அவங்க சம் ஆஃப் த டிஃபெண்டர்ஸ். அவங்களுக்கு தலைவாஸுக்கு வருவோம். உங்களுக்கே தெரியும் தலைவாஸ் வந்து நிதிஷ்குமார் தான் ஹையஸ்ட், 28 பாயிண்ட் 9 மேட்ச்சில். சாயல் குலியா 25 ஆஃப் 9. கேப்டன்சி பர்டன் வர இப்போ சாகர் இல்லாதது, சாகர் இல்லைனாலே இவரோட டிஃபென்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டது. ஏன்னா ஜோடி ஜோடியாக தான் அது விளையாட முடியும். டிஃபென்ஸ் ஆகட்டும், அட்டாக் போலிங் ஆகட்டும், ஸ்பின்னர் ஆகட்டும், ஹர்பச்சன் அண்ட் கும்ப்ளே போட்டால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அஸ்வின் அண்ட் ஜடேஜா போட்டால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். பும்ரா அண்ட் ஷமி போட்டால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த சைட்லேருந்து ரன்ஸ் லீக் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. சாயல் குலியா 25, நாட் அக்செப்டபுள் பீங் எ கேப்டன். அண்ட் சில்லி சில்லி மிஸ்டேக்லாம் அவுட் ஆகிற, ஈஸியாக தொட்டுட்டு போகிறாரு, சொல்லிட்டு தொட்டு போகிறாரு. நான் ஒன்று அவுட் பண்ணுற பாருங்கள், வாட் இஸ் திஸ். அப்புறம் பஸ்ஸாமி இருக்கார், 17 பாயிண்ட் எடுத்திருக்காரு 9 மேட்ச்சில். அபிஷேக், நம்ம அபிஷேக் 13 பாயிண்ட் 9 மேட்ச்சில். என்ன பண்ணார், எது பண்ணால், ஒரு மேட்ச்சில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, ஒரு மேட்ச்சில் ஏனாதோனான்னு இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அப்புறம் அனுஜ், அவர் ரைடராக டிஃபெண்டராக இன்னும் எனக்கே தெரில. அவர் ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருக்காரு 8 மேட்ச்சில். அப்புறம் சச்சின் தன்வர் ரைடரு, பட் 7 டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. நரேந்திரன் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் மினி ஆல்ரவுண்டர் அப்படி ஒன்றா சொல்லிக்கலாம். அது இல்லாமல் ரோனக் இருக்கார் ரைட்டு கவரில், அப்புறம் அஷீஷ் இருக்கார் லெஃப்ட் கவரில், இமான்ஷு இருக்கார் ஆல்ரவுண்டர். இவங்களாம் எப்போ யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. டிஃபென்ஸ்னாலே யூனோ வெரி வெல், தை ஹோல்ட் ஆகட்டும், ஆங்கிள் ஹோல்ட் ஆகட்டும், செயின் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். செயின் மாதிரி போட்டு இப்போ பாருங்கள், ஒருத்தர் பிடிச்சா டக்குன்னு 5 பேர் மேலே வந்து வந்துடுறாங்க. 5ஓ 4ஓ 3ஓ 2ஓ. நேற்றுலாம் சச்சின் தன்வர்லாம் பாருங்கள், 3 பேர் சூப்பர் டேக்கிளில் அவர் அவுட் பண்ணுறாங்க, அவரையும் நரேந்திரலாம். எந்த அளவுக்கு டெக்னிக் பாருங்கள், அவங்க டெக்னிக் மேட்சை ஒத்து பாருங்கள். இன்றைக்கி பாட்னா பாரேஜோட டிஃபென்ஸை என்னாலங்க அவங்க எல்லாரையும் மடங்கி மடங்கி போட்டாங்கன்னு. ஸோ டேஷிங் ரொம்ப முக்கியம், எப்போ டேஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சும்மா குடு குடுன்னு போய் முட்டினா வேலைக்கு ஆகாது. மிட்லைனில் இருக்கும்போது முட்டை என்ன யூஸ், ஏன்னா போனஸ் பாயிண்ட் எடுக்க விடாமல் பாருங்கள். இல்லை போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான்னு உள்ளே விட்டு கிட்ட வந்து பிடிங்க, காலை எல்லோரும் மேலே விழுங்க. சம்திங் ஹேட் டு பி டன் டிஃப்ரெண்ட்லி வாட் யூஆர் நாட் டூயிங் சோஃபார். இது வரைக்கும் பண்ணது எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அண்ட் போனஸ் பாயிண்ட் பாருங்கள், சூப்பர் டேக்கில் மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் போய் மாட்டேங்காதீங்க சூப்பர் டேக்கில். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம். நானும் மோட்டிவேஷனாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு. 4 மேட்சாக மைனஸாக போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் 1 ஆர் 2 பாயிண்டில் தோக்குறாங்க. ஒருத்தர் கூட போட்டிருந்தார் 1 ஆர் 2 பாயிண்ட் தான் அது தோல்வி தோல்வி தான். ஓகே, ஒரு ரன்ல கூட தோக்குறாங்க தான், அது ஆல்மோஸ்ட் வின்னு தான். அந்த ஒரு செகண்ட் எப்படி வேணால் போயிருக்கலாம். இந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தோக்குறதுனால தான் நாட் அக்செப்டபுள்.
வெற்றி தோல்வி சகஜம். ஒரு பாயிண்ட் எதிர் டீம் நல்லா விளையாண்டாங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். நம்ம டீமை குறை சொல்றதோட குறை சொல்லணும், வேற இட் இஸ் நீடட். ரைட், இப்போதைக்கு இதான் டிஃபென்ஸை பத்தி நான் கணக்கு சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் ஏதாவது சொல்லுங்க. நீ ஏதாவது விடுபட்டு இருந்தா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யூஸ் செஞ்சுக்கிட்டோம் புரியாத நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.